கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். குறிப்பாக இந்த நாளிலும் காணொளி காட்சி வழியாக நாம் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் தருகிற பலனையும் கிருபையும் இந்த ஆராதனை வழியாக நாம் பெற்று மகிழவும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்புகளுக்காக ஆண்டவரை போற்றுவோம். இந்த ஆராதனையிலே பங்கேற்கிற உங்கள் அனைவரையும் ஆயர்கள் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம். நாம் அனைவரும் ஆண்டவரை தொழுவோம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடவுமாகும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்து பரிசுத்த பிதாவே, அருமையான இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனை வேளைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய சமூகத்தை நோக்கி ஒரு மனதோடு திருச்சபையின் குடும்பங்களாக இணைந்து உம்மை துதிக்கவும் உம் சமூகத்திலே எங்களுடைய தேவைகளை சொல்லவும் எங்களை அர்ப்பணிக்கவும் கடவுள் இந்த காலை வேளையிலே எங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறீர். உம்மை போற்றுகிறோம். இந்த ஆராதனையிலே முழு மனதோடு உண்மையான அர்ப்பணத்தோடு பங்கேற்கிற எங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவுடைய சத்துவத்தையும் பலத்தையும் வல்லமையும் நிறைவாய் நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையிலேயே எங்கள் வாழ்விலே நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள வெளிப்படுத்த ஆண்டவர் துணை செய்யும். துதி கனமகிமை எல்லாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கடவுளுடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாக நாம் அனைவரும் இணைந்து ஞான பாடல்களிலே 151வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல்களிலே 151வது ஞான பாடல். சபையாரே கூடி பாடி கர்த்தரை நாம் போற்றுவோம், இயேசு கிறிஸ்து சாவை வென்று எழுந்தார். 151வது ஞான பாடல்.
தலைமுறையாக வாசிங்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 93. சங்கீதம் 93 முறைமுறையாக நாம் வாசிப்போம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. இணைந்து வாசிப்போம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நான் எழுந்து என் தகப்பிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். பரிசுத்தமுள்ள உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிற நாம் அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நம்முடைய குறைவுகளை உணர்ந்து இறைவன் அருளுகின்ற மன்னிப்பிற்காக மன்றாடுவோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று திருமறையினூடாக கற்றுத்தருகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் மரணத்தை ஜெயித்தீர். மரணத்துக்கு அப்பாலும் புதிய வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையை நீர் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றீர். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மகத்துவங்களை எண்ணி பார்க்கின்ற நாங்கள் பல நேரங்களிலே நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த காரியங்களை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற அனுபவங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தவறியிருக்கின்றோம். நன்மை செய்தவராக இந்த உலகத்திலே சுற்றித் திரிந்த ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே நாங்கள் பின்வாங்கி இருக்கின்றோம். கடவுளுடைய அரசின் பணியாளர்களாக வாழ்வதற்கென்று வேறுபடுத்தப்பட்ட நாங்கள் பல நேரங்களிலே எங்களுடைய சுய எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் இடம் கொடுத்து உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் விலகி ஒதுங்கி நிற்கின்றோம். இந்த தொழுகையினூடாக பரிசுத்தமுள்ள ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நாங்கள் எங்களுடைய அபாத்திர தன்மைகளை உணர்ந்து எங்களை தாழ்த்துகின்றோம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவதற்கு துணையாக, நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர் என்ற ஞான பாடலின் இரண்டு கவிகளை பாடி, மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டல்லி
நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானுடைய கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமேன். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் தொடர்ந்து நம்முடைய நன்றி மன்றாட்டு ஜபங்களை ஏறெடுப்போமாக. ஜபத்துக்கு ஆயத்தமாக, இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே என்ற பாடலின் 1, 3 சரணங்களை பாடி நம்முடைய நன்றிகளையும் நம்முடைய மன்றாட்டுகளையும் ஆண்டவரிடத்திலே வைப்போம். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன் கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன் அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால் அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால் அலைகள் படகின்மேல் மோதியே ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார் அடல் நீக்கியவர் அமைதி படுத்தினார் அடல் நீக்கியவர் அமைதி படுத்தினார் அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால் அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை தப்புவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இருள் சூர்ந்த, நெருக்கங்கள் மிகுந்த, பாடுகள் துன்பங்கள் சோதனைகள் நிறைந்த சூழ்நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகள் ஆறுதலையும் சமாதானத்தையும் நம்பிக்கையையும் தருகிறதாக இருக்கிறது. எங்கள் அன்பு கடவுளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக எங்களை சந்தித்து எங்களுக்கு புது வாழ்வையும் நம்பிக்கையையும் கிறிஸ்து இயேசுவிலே அருளி செய்திருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கடவுளே, எங்களுடைய ஆலயங்களெல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் எங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் அமர்ந்திருந்து ஒரு மனதோடு உம்மை நோக்கி பார்க்கவும் இந்த தொழுகையிலே நாங்கள் கலந்து கொள்ளவும் இணைந்து உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக இந்த நல்ல ஜப வேளைக்காக உம்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். பாடுகள் மத்தியிலும் நெருக்கங்கள் மத்தியிலும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற சுகத்துக்காக பலத்துக்காக பாதுகாப்புக்காக உமக்கு நன்றி 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 சொல்லுகிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்ற சங்கீதக்காரனோடு இணைந்து ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் கடவுளே உம்மை போற்றவும் நீர் வாய்ப்பு தருகிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உண்ண உணவு தருகிறீர், உடுக்க உடை தந்திருக்கிறீர், இருக்க இடம் தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நல்லவர்கள் பரிசுத்தவான்கள் என்பதற்காக அல்ல கடவுளே, உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகுதி இழந்திருக்கிற எங்கள் மீது பாராட்டி இருக்கிற இந்த மாபெரும் அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த அன்பை கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி 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 சொல்லுகிறோம். பாடுகளையெல்லாம் வேதனைகளையெல்லாம் நெருக்கங்களையெல்லாம் சோதனைகளையெல்லாம் வெற்றியாக நீர் மாற்றி உயிர்த்தெழுந்த ஆண்டவராக எங்களை நீர் சந்தித்து கொண்டே இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதலிலே எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு வாழ்வு உண்டு, புதிய விடியல் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. கடவுளே, ஒருவேளை ஆலயத்திலே நாங்கள் கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் இல்லங்களை ஆலயங்களாக மாற்றி இல்லங்களிலே இரவும் பகலும் உம்மை பாடி துதித்து உம்முடைய வார்த்தைகளை தியானித்து இணைந்து ஜெபிக்கும் நல்ல சூழ்நிலைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒவ்வொரு இல்லங்களையும் நீர் ஆலயங்களாக மாற்றி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இல்லங்களிலும் இறங்கி வல்லமையாய் செயல்படுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி 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 சொல்லுகிறோம். எங்களோடு அனுதினமும் நீர் பேசுகிறதற்காக, உறவாடுகிறதற்காக, புதிய நம்பிக்கையை தருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடவுளே, இந்த நாட்களிலும் நெருக்கடியான இருள் சூழ்ந்த இந்த அனுபவத்திலும் கடவுளே, கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் உண்டு சுவாமி. பல்வேறு காரியங்களுக்காக அப்பா பிதாவே என்று உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமாதானத்தையும் நீர் தருகிற ஆறுதலையும் விடுதலையும் நன்மைகளையும் கத்தத்தாமே திரளாய் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் உணவின்றி ஆண்டவரே தாகத்தோடும் பசியோடும் உறைவிடமின்றி உடையின்றி தவிக்கிற ஏராளமான மக்கள் உண்டு. ஆண்டவரே, இந்த நாட்களின் இந்த சோதனை நிமித்தமாக பல துன்பங்களை சகிக்கிறவர்கள் ஆண்டவரே, இந்த துன்ப சூழ்நிலைகளை கடந்து செல்லுகிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, அன்றாடம் உழைத்து வேலை செய்து தங்கள் வாழ்வை கழிக்கிற மக்கள் கடவுளே, வாழ்விழந்து நிற்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நெருக்கடியான சூழல் வெகு விரைவிலே மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. சுவாமி, மக்கள் தங்கள் அன்றாடம் கடமைகளை செய்வதற்குரிய ஒரு சூழ்நிலை உருவாக உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கடவுளே, வானத்தின் கீழே ஜனங்களுக்குள்ளே உமக்கு ஒப்பான ஒரு தேவன் இல்லை என்பதை இந்த தேசமும் இந்த உலகமும் குடிகளும் அனைவரும் கண்டுகொள்ளத்தக்கதாக ஜீவனுள்ள கிறிஸ்து இயேசுவிலே மாத்திரமே முழுமையான விடுதலையும் வாழ்வும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் எல்லா மக்களோடும் நீர் உணர்வை கொடுக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. அன்புள்ள கடவுளே, இந்த வியாதியின் நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் அதிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. இந்த வியாதியானது பரவாமல் இருக்க உம்மை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொடிய நாட்களிலே இந்த சோதனையின் மத்தியிலே தங்களுடைய உயிரையும் அற்பமாக எண்ணி தங்கள் ஜீவனை பணயமாக வைத்து உழைக்கின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், சமூக நல பணியாளர்கள், மருத்துவமனைகளிலே பணி செய்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய தியாகம் நிறைந்த பணிகள் கடவுளே உம்முடைய பார்வையிலே பிரியமாக அமையட்டும் சுவாமி. ஆபத்துகளுக்கும் தீமைகளுக்கும் தம்முடைய பிள்ளைகளை முழுவதுமாக தீர் விலக்கி பாதுகாத்து கொள்வீராக அன்பு கடவுளே. சுவாமி, உங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பல்வேறு பலவீனத்து நிமித்தம் சோர்வுகளோடும் தளர்வுகளோடும் காணப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே சந்திப்பீராக. வியாதியிலிருந்து விடுதலையை கர்த்தர் தாரும் ஆண்டவரே.
மருத்துவமனைகளில் இருந்து கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு ஆண்டவரே, உம்முடைய சகாயத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் உண்டு. நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை குணப்படுத்துவீராக. விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்காக சிந்தின இரத்தம் எவ்வளவு விலையேறப்பெற்ற இரத்தம், மாசற்ற இரத்தம். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுதலையை தரக்கூடிய அந்த இரத்தத்தினால் ஒவ்வொரு சரீரங்களையும் கர்த்தர் கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய தழும்புள்ள கரங்களால் தம்முடைய பிள்ளைகளை தொட்டு நீர் குணப்படுத்துவீராக. அன்புள்ள கடவுளே, உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சகாயராக இருக்கிறீர். நல்ல மேய்ப்பராக அவர்களை நீர் சந்திக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி 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 சொல்லுகிறோம். இந்த நாட்களிலும் நெருக்கடியான இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, பெற்றோரை பிரிந்து தூரமான இடங்களிலே இருக்கிற பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகளை பிரிந்து இருக்கிற பெற்றோர் உண்டு சுவாமி. குடும்பத்தின் அங்கத்தினர்களை ஆங்காங்கே ஆண்டவரே பிரிந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மக்கள் அநேகர் உண்டு. கலங்கி தவித்து இந்த சூழ்நிலையிலே என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆறுதலையும் சமாதானத்தையும் கிறிஸ்து இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கையையும் அளவில்லாமல் தருவீராக. உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஜீவனாக ஆண்டவரே, விடுதலையாக வாழ்வாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. அன்புள்ள கடவுளே, எங்களோடு இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையினூடாக நீர் பேச போகிறதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் கடவுளே உம்முடைய உயிர்த்தெழுதலின் தரிசனத்தை நீர் வெளிப்படுத்துகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி 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 சொல்லுகின்றோம். அன்புள்ள கடவுளே, இந்த நெருக்கடியான சூழ்நிலை அப்பா வெகு விரைவிலே அப்பா இந்த தேசத்தை விட்டு குடிகளை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. அன்றாடம் தங்கள் தங்கள் கடமைகளை ஒவ்வொரு மக்களும் செய்து நிறைவேற்றவும் அதனால் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லும் சூழ்நிலையை கர்த்தாமே தருவீராக. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். உன் கண்ணீரை உன் முகத்திலிருந்து துடைப்பேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அன்புள்ள கடவுளே, உம்முடைய வார்த்தைகள் உண்மையும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நெருக்கடியான நாட்களிலே மக்களுடைய வாழ்வுக்காக உழைக்கின்ற எங்களுடைய தேசத்தின் தலைவர்கள் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாகவே ஏழை எளிய மக்களுக்காக, கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருக்கிற மக்களுக்காக, பசியிலும் பட்டினியிலும் வாடுகிற மக்களுக்காக இன்னும் தலைவர்கள் தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து செயல்பட ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை தருவீராக. வழிவாசல்களை கர்த்த திறந்து தருவீராக. கடுமையான வெப்பமான நாட்களுக்குள்ளே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியானவரே எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. எங்கள் பேராயருக்காக, பேராயத்துக்காக, பேராயத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபைகளுக்காக, எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கும் உள்ள விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கும் அமைதியும் சமாதானமும் உண்டாகட்டும். இந்த தொழுகையிலே தேவாவியானவருடைய பிரசன்னம் நிறைவாக தங்கியிருப்பதாக. இந்த ஜபத்திலே கடவுளே பங்கு கொள்ளுகிற உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறீர். உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் தம்முடைய பிள்ளைகளை நீர் தொடுகிறீர் ஆண்டவரே. உம்முடைய தொடுதலை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள ஆவியானவர் இடைப்படுவீராக. எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. கர்த்தாவே, எந்த நெருக்கடியான சூழ்நிலையும் எந்த துன்பங்களும் உம்முடைய அன்பை விட்டு உம்முடைய பாதையை விட்டு எங்களை பிரிக்காதிருக்க ஆண்டவரே
நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும். உன்னதத்தின் ஆவியின் பலனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தாரும் ஆண்டவரே. எங்கள் குறைகள் குற்றங்களை மன்னித்து எங்கள் வேண்டுதல்களுக்கு நீர் உதவி செய்வீராக, பதில் தருவீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். தயவாய் எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு மீட்பர் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவர் கற்றுத்தந்த ஜபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றேக்கும் உடையவைகளே, ஆமேன். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட முதலாம் வேத பகுதி எண்ணாகமம் 3:13-17. எண்ணாகமம் 3:13-17. முதற் பேரானவையெல்லாம் என்னுடையவை. நான் எகிப்து தேசத்தில் முதல் பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமுள்ள முதற் பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் என்னுடையவைகளாயிருக்கும். நான் கர்த்தர் என்றார். பின்னும் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் மோசேயை நோக்கி, லேவி புத்திரரை அவர்கள் பிதாக்களின் வம்சங்களின்படியே எண்ணுவாயாக. அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண்களையெல்லாம் எண்ணுவாயாக என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வாக்கின்படி மோசே தனக்கு கற்பிக்கப்பட்ட பிரகாரம் அவர்களை எண்ணினான். லேவியின் குமாரர் தங்கள் நாமங்களின்படியே கெர்சோன், கோகாத், மெராரி என்பவைகளை. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கு மகிமை உண்டாவதாக. Today's Bible reading is taken from Acts chapter 9 verses 1 to 18. Acts chapter 9 verses 1 to 18. Meanwhile, Saul was still breathing out murderous threats against the Lord's disciples. He went to the high priest and asked him for letters to the synagogues in Damascus, so that if he found any there who belonged to the way, whether men or women, he might take them as prisoners to Jerusalem. As he neared Damascus on his journey, suddenly a light from heaven flashed around him. He fell to the ground and heard a voice say to him, "Saul, Saul, why do you persecute me?" "Who are you, Lord?" Saul asked. "I'm Jesus, who you are persecuting," he replied. "Now get up and go into the city, and you will be told what you must do." The men traveling with Saul stood there speechless. They heard the sound but did not see anyone. Saul got up from the ground, but when he opened his eyes, he could see nothing. So they led him by the hand into the Damascus. For 3 days he was blind and did not eat or drink anything. In Damascus there was a disciple named Ananias. The Lord called to him in a vision, "Ananias." "Yes, Lord," he answered. The Lord told him, "Go to the house of Judas on Straight Street and ask for a man from Tarsus named Saul, for he is praying. In a vision, he has seen a man named Ananias come and place his hands on him to restore his sight." "Lord," Ananias answered, "I have heard many reports about this man and all the harm he has done to your holy people in Jerusalem. And he has come here with authority from the chief priest to arrest all who call on your name." But the Lord said to Ananias, "Go, this man is my chosen instrument to proclaim my name to the Gentiles and their kings and to the people of Israel. I will show him how much he must suffer for my name." Then Ananias went to the house and entered it. Placing his hand on Saul, he said, "Brother Saul, the Lord Jesus, who appeared to you on the road as you were coming here, has sent me so that you may see again and be filled with the Holy Spirit."
Immediately, something like scales fell from Saul's eyes, and he could see again. He got up and was baptized. Here ends the reading. Praise be to God. வாசிக்க வேண்டிய இந்த நாளுக்குரிய நற்செய்தி பாடம் யோவான் அதிகாரம் 20 வசனங்கள் 24 முதல் 31 முடிய. யோவான் 20 24 முதல் 31 முடிய. இயேசு வந்திருந்த போது பன்னிருவரில் ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பவைகளே. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக நாம் இணைந்து ஆராதனை கீதங்களில் 100வது பாடலாகிய உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் இந்த காணொளி காட்சி வழியாக ஆராதனையிலே எங்களோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனையிலே வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபை சிந்திக்கும்படியாக தந்திருக்கிற தலைப்பு, கிறிஸ்துவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் அறிக்கை செய்தல், அஃபர்மேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அஸ் லார்ட் அண்ட் காட். கிறிஸ்துவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் அறிக்கை செய்தல். நாம் படித்த யோவான் நற்செய்தி நூல் 20:28 வாசிக்கிறேன். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணம் அவருடைய அன்பான சீடர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகும் கூட சீடர்களுடைய பயமும் திகிலும் அவர்களை விட்டு மாறவே இல்லை. இயேசு காட்சி தந்த பிறகும் கூட அது ஆவி என்று நினைத்து அவர்கள் பயந்து கொண்டே இருந்தார்கள். இன்னொரு பக்கத்திலே சந்தேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதிலும் அதி சந்தேகமாக விளங்கியவன் தோமா. தோமா சந்தேகத்தின் உச்சகட்டத்திலே சந்தேக பேரொழியாக நின்று கொண்டிருக்கிறார். யோவான் நற்செய்தி நூலினுடைய நோக்கம், அது எழுதப்பட்டதனுடைய நோக்கம், யோவான் 20:30 அதனுடைய 30-31 தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவை நேராக கண்டிராத இரண்டாம் தலைமுறையினருக்கு சான்று பகரும் வழியாக யோவான் நற்செய்தி தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல ஆண்டுகள் கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்து கிறிஸ்தவ நம்பிக்கையிலே வெறும் வாடிக்கையாளர்களாக, திருவருட் சாதனங்கள் வெறும் சடங்குகளாக மாறிவிட்ட அந்த கால சூழ்நிலையிலே கிறிஸ்தவ சமூகத்தினுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தும்படியாக, கிறிஸ்தவ வழிபாட்டை வாழ்வோடு தொடர்புபடுத்தும்படியாக இந்த நற்செய்தியை யோவான் நற்செய்தியாளர் எழுதியிருக்கிறார். தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது அவரை கண்ணாலே கண்டு மகிழும் பாக்கியம் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்ன, வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க பெறவில்லையே என்று சொல்லி அங்கலாய்த்திருந்த இரண்டாம் தலைமுறை மக்களுக்கு, அல்லது இரண்டாம் தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு, கண்டு நம்புவதை விட காணாமல் ஆண்டவரை நம்புவதே சால சிறந்தது என்று யோவான் நற்செய்தியாளர் இந்த கிறிஸ்தவர்களை, இரண்டாம் தலைமுறை மக்களை உற்சாகப்படுத்தும்படியாகவே இந்த தோமா நிகழ்வினை இந்த பகுதியிலே பயன்படுத்துகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம். கடினங்கள், கருகலான சூழ்நிலைகள், நோய்வரி தாக்குதல் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே பலனடையவும் உம்முடைய நிழலிலே நாங்கள் இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தரங்களுக்கு தருகிற அனுகூலங்களுக்காக உம்மை போற்றுகிறோம். உம்முடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் பலனடையவும் சிந்தித்து தெளிவடையவும் உம்மை ஆண்டவராக இரட்சகராக எங்கள் உள்ளங்களிலே எண்ணங்களிலே பதிவு செய்யவும் வெளிப்படுத்தவும் கர்த்தர் துணை செய்யும். இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். வித்தைக்காரன் ஒருவன் கூடி நின்ற மக்களை பார்த்து, ஒரு குறிப்பிட்ட நகர வாசலிலே தன்னுடைய வித்தைகளை நிறைவேற்றி கொண்டிருந்தான். குறிப்பாக அந்தரத்திலே கட்டப்பட்டிருந்த
ஒரு இரும்பு கம்பியின் மீது நடந்தும் அங்கிங்கு ஓடிச்சாடியும் அவன் வித்தை காட்டி கொண்டிருந்தான். இப்படியாக வித்தை காட்டி கொண்டிருந்த இந்த வித்தைக்காரன் இப்பொழுது கேட்கிறான், என்னாலே ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு இந்த கம்பியின் மேலே நடக்க முடியும், இந்த அந்தரங்கத்திலே கட்டப்பட்டிருக்கிற கம்பியின் மீது நடக்க முடியும், விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டாராம். உடனே நகர வாசலிலே கூடி நின்ற அத்தனை பேரும் மிகுந்த சத்தத்தோடு, நாங்கள் விசுவாசிக்கிறோம், உன்னாலே செய்ய முடியும் என்று சொன்னார்களாம். உடனே அந்த வித்தைக்காரன், அப்படி என்றால் யாராவது உங்களுடைய குழந்தையை கொடுங்கள், நான் நடந்து காட்டுகிறேன் என்று சொன்னாராம். உடனே மக்கள், போயா வைத்தியக்காரா, உன்னை நம்பி யார் கொடுப்பார்? அன்பானவர்களே, அநேக வேளைகளிலே நம்முடைய நம்பிக்கை வெறும் பேரளவிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. இயேசுவுடைய அன்பான சீடனாகிய தோமா எதையும் எளிதாக ஏற்கிற ஒரு சீஷன் அல்ல. தமக்கு புரியாத ஒன்றை அவர் புரிந்து கொள்வது போல் அவர் காட்டிக்கொள்வதும் இல்லை. யோவான் 14 அதனுடைய 5 நாம் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. சொல்வதை தான் நம்புவதைப் போல அல்லது சொல்வதை புரிந்து கொள்வதைப் போல அவர் நடிப்பதும் கிடையாது. தனக்கு புரிந்து கொண்டது என்றால் புரிந்து கொண்டது, அல்லது புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இல்லை என்று தெளிவாக சொல்லுகிற குணம் படைத்தவர் தான் இந்த தோமா. இங்கே தோமாவுடைய சந்தேகம் போக்க, தோமாவுடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை குறித்த சந்தேகத்தை போக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தோமாவுக்கு முன்பாக வருகிறார். தம்முடைய கைகளையும் தன்னுடைய விலாவையும் காண்பிக்கிறார். தன்னுடைய கைகளில் ஏற்பட்ட காயங்களிலே தன்னுடைய விரலை போடும்படி சொல்லுகிறார். இயேசுவுடைய காயங்கள் இந்த தோமாவுக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. இந்த வேளையிலே விசுவாசத்திலே உறைந்தவனாக நம்பிக்கையின் வெளிச்சத்திலே சொல்லுகிறார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். அன்பானவர்களே, இத்தகைய உயர்ந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே வர வேண்டும். இத்தகைய உயர்ந்த நம்பிக்கை எந்த மனிதனிடமிருந்தும் வந்ததில்லை. ஆனால் தோமா ஒரு மிகப்பெரிய விசுவாச வீரனாக நம்ப தயங்கி நின்ற தோமா இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே நம்பிக்கையிலே உறைந்தவனாக சொல்கிறார், நீரே என் ஆண்டவர், நீரே என் தேவன். அன்றைய ரோம பேரரசர் தொமீசியன் தம்மையே மக்கள் கடவுளாக ஆண்டவராக வழிபட வேண்டும் என்று சொல்லி உத்தரவு ஒன்று பிறப்பித்திருந்தார். அரசு ஆணை என்னவென்று சொன்னால், தொமீசியன் என்று சொல்கிற அரசனை எல்லா மக்களும் ஆண்டவராக கடவுளாக வழிபட வேண்டும். ஆரம்ப சூழலிலே கிறிஸ்தவர்கள் அவனை வழிபட இசையவில்லை. இதனால் கிறிஸ்தவர்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டார்கள். தொமீசியனுடைய காலத்திலே ஆங்காங்கே நகரங்கள் தீபிடித்து எரிய ஆரம்பித்தது. தீபிடித்து நகரங்கள் எரிய ஆரம்பித்தபடியினாலே இது கிறிஸ்தவர்களினாலே தீபிடிக்கிறது என்று சொல்லுகிற குற்றம் கிறிஸ்தவர்களுக்கு மேலாக சுமத்தப்பட்டது. இச்சூழலிலே தோமாவுடைய இந்த அறிக்கை இன்னும் மக்களுக்குள்ளே பெரிய மாற்றத்தையும் அரசுக்குள்ளே பெரிய மாற்றத்தையும் பிரச்சனைகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். இப்படிப்பட்ட சூழலிலே பகிரங்கமாக கிறிஸ்துவை கடவுளாகவும் ஆண்டவராகவும் அறிவிப்பது ஒரு துணிச்சலான சாட்சி. தோமா துணிச்சலோடு சொல்கிறார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், மை லார்ட் அண்ட் மை காட். இந்த வசனத்தை மையப்படுத்தி 3 சிந்தனைகளை இந்த வேளையிலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவர் நம்மோடு இருந்து அவரை அறிக்கை பண்ண செய்கிறார். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவர் நம்மோடு இருந்து அவரை அறிக்கை பண்ண செய்கிறார். நான் வாசித்த யாத்திராகமம் 3 13 முதல் 17 வசனங்களிலே
மோசையை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். மோசையை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் மோசையை ஊக்கப்படுத்துகிறார். எப்படி என்று சொன்னால், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆகவே தன்னுடைய நாமம் என்னவென்று கேட்டால், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய நாமத்தை மோசைக்கு வெளிப்படுத்தி மோசையை உற்சாகப்படுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பது அழைக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும், அனைத்து இஸ்ரவேல் மக்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி. யோசுவா 1:5 நாம் அதை படிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திற்கு முன்பதாக அக்கால மக்கள் கடவுளை யாவேயாக புரிந்து கொண்டார்கள். யாவேயாகிய கடவுளை யாவே என்று சொல்ல அவர்கள் பயந்து கடவுளை ஆண்டவரே என்று சொல்லி அழைத்தார்கள், அல்லது அடோனாய் என்று சொல்லி அழைத்தார்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் இஸ்ரவேலுடைய வாழ்க்கை பயணத்திலே அதிகமாக இருந்தது. ஆகவே அவர்கள் அறுதியிட்ட ஆண்டவரை உற்சாகத்தோடு ஆண்டவரே என்று அறிக்கை பண்ணினார்கள். ஆதியாகமம் 32 யாக்கோபுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள ஒரு உரையாடலை, ஒரு சந்திப்பை நாம் படிக்கிறோம். இங்கே யாக்கோபு இரவு முழுவதும் அடையாளம் தெரியாத ஒரு மனிதரோடு, ஒருவரோடு போராடுகிறார். கடைசியாக யாக்கோபு சொல்லுகிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவிட மாட்டேன். கடைசியாக யாக்கோபு சொல்லுகிறார், நான் கடவுளுடைய முகத்தை கண்டேன் என்று கூறி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 32:30. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நம்மை சந்திக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வருகிற பொழுது கடவுளை, ஆண்டவரை நாம் அறிக்கை பண்ணுகிறோம், அல்லது நம்மை அவரை அறிக்கை பண்ண கடவுள் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நம்மோடு அவர் உறவாடி நம்மை சந்தித்து நம்மை ஊக்கப்படுத்துகிறார். எம்மாவூர் சீடருடைய பயணம் குழப்பம் நிறைந்த ஒன்றாக இருந்தது. இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை பயணமும் குழப்பம் நிறைந்த ஒன்றாக காணப்படுகிறது. இன்றைய காலச்சூழலே, இன்றைய நாட்களிலே காணப்படுகிற கொரோனா பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை குறித்த ஒரு பயம், ஒரு படபடப்பு நமக்குள்ளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே இந்த பயணத்திலே, எம்மாவூர் சீசருடைய பயணத்திலே குழப்பம் நிறைந்த சூழலிலே அவர்கள் பயணித்த வேளையிலே கிறிஸ்து அவர்களோடு கூட பயணம் செய்கிறார். அவர்களோடு கூட கிறிஸ்து பயணம் செய்த நிலையிலும் கிறிஸ்துவை அவர்களால் காண முடியவில்லை, கிறிஸ்துவை அவர்களாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி என்றால் நம்மோடு வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவை, நம்மோடு வாசம் பண்ணுகிற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அநேக வேளைகளிலே நாம் கண்டுகொள்ளவில்லை, அல்லது நாம் புரிந்து கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட சூழலிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார், அறிவியலிகளே என்று கூறுகிறார். இயேசுடைய உடனிருப்பை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே, அல்லது புரிந்து கொள்ளாத நிலையிலே இயேசு அறிவியலிகளே என்று சொல்லுகிறார். சோகமான முகத்தோடு, துவண்டு போன சூழ்நிலையோடு எம்மாவுக்கு நேராக திரும்புகிறார்கள். எருசலேமிலே வைத்து மகளேனா மரியாள் சொன்னாள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். இந்த மரியாளுடைய பேச்சை சீசர்கள் ஒரு பொருட்டாகவே எடுக்கவில்லை, நம்பவில்லை. கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தை அவர்கள் நம்பவில்லை, உணர்ந்து கொள்ளவும் இல்லை. அதிலும் மேலாக இங்கே தோமா உச்சகட்ட நம்பிக்கை. ஒருவேளை நமக்கும் அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத சூழல் ஏற்படுவதுண்டு. இயேசுவை நம்பாதபடியினால்தான் இந்த சீடர்கள் எம்மாவுக்கு நேராக பயணம் மேற்கொண்டார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவர்களை விடவே இல்லை, அவர்களை பின்தொடர்ந்தார், அவர்களோடு கூட நடந்து செல்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார்.
நம்முடைய சோர்வின் வேளைகளிலே, நம்முடைய தனிமையின் நேரங்களிலே, நம்முடைய தடைகளிலே, நம்முடைய வேதனைகளிலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலியாவிலே பிரசன்னமாகிறார். மார்க் 16 அதிகாரம் 6-7 வசனங்களிலே தூதர்கள் பெண்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அவர் உங்களுக்கு முன்பாக கலிலியாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார். பொதுவாக கலிலேயா என்று சொல்லப்படுகிற இடம் யூதர்கள் வாழுகிற இடம், கலகக்காரர்கள் வாழுகிற பூமி, கலகம் பண்ணுகிறவர்கள், பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறவர்கள் வாழுகிற இடம்தான் கலிலேயா. அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு ஆண்டவர் இயேசு செல்லுகிறார். யோவான் 1:46 நத்தானியல் கேட்கிறார், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ? நாசரேத்திலே காணப்பட்டதுதான் இந்த கலிலேயா. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு நேராக செல்லுகிறார். அப்படி என்றால் பிரச்சனைகள் நிறைந்த இடத்திலே, கடினங்கள் நிறைந்த இடத்திலே, சோர்வுகள் சோதனைகள் நிறைந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார். இன்றைய சமூகத்திலே காணப்படுகிற கொரோனா பிரச்சனை, இந்த தாக்குதல்கள், இந்த சூழலிலே பயந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சமூக மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பிரசன்னமாகுகிறார். இந்த வேளையிலே நம்முடைய விசுவாச குரல், ஆண்டவரே நீரே என் ஆண்டவர், நீரே என் தேவன் என்று சொல்கிற நம்பிக்கை, தைரியம், துணிச்சல் நிச்சயமாக நமக்கு வேண்டும். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு துணிச்சல் நமக்கு ஏற்படும் என்றால் அவர் தருகிற விடுதலையை, அவர் தருகிற குணமாகுதலை, அவர் தருகிற சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற பொழுது, கடவுள் என்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி என்னை பாதுகாத்து அவருடைய கரத்தை என் மேல் வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவர் நம்மோடு இருந்து அவரை அறிக்கை பண்ணும்படி செய்கிறார். இரண்டாவதாக வார்த்தை வழியே பிரசன்னமாகி அவரை அறிக்கை பண்ண செய்கிறார். தம்முடைய வார்த்தை வழியாக கிறிஸ்து பிரசன்னமாகுகிறார். கிறிஸ்தவத்தை அழிக்கும்படியாக புறப்பட்டு சென்றவர் சவுல், அப்படி சென்றவர் இயேசுவுடைய வார்த்தையினாலே தொடப்பட்டு திருச்சபையை கட்டி எழுப்புகிற ஒரு மகத்தான பணியை செய்கிறார். சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. இதை சவுலோடு பயணித்தவர்கள் இந்த வார்த்தையை கேட்டார்கள், இந்த சத்தத்தை கேட்டார்கள். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே, தம்முடைய வார்த்தையின் வழியாக நம் மத்தியிலே அவர் பிரசன்னமாகுகிறார். இங்கே சவுல் கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் 9:6 நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர்? கிறிஸ்துவுடைய இந்த வார்த்தை சவுலை மனுஷனாக, ஒரு புதிய மனுஷனாக மாற்றியது. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் வழியாக அவர் நம்மோடு பேசுகிறார். கடந்து சென்ற இந்த எம்மாவூருக்கு நேராக கடந்து சென்ற சீடர்களுடைய வாழ்க்கையிலே தம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் வாரி விளம்புகிறார். அவருடைய வார்த்தைகளினாலே அவர்கள் தொடப்பட்டதை உணர்ந்த பொழுது அவருடைய உள்ளம் கொழுந்துவிட்டு எரிந்தது. தொடப்பட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தையினாலே தம்முடைய பிரசன்னத்தை கடவுள் ஏற்படுத்துகிறார். இந்த சீடர்கள் ஆண்டவருடைய வார்த்தையினாலே தொடப்பட்ட பொழுது உயிர்த்தெழுந்த உன்னதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தார்கள். வார்த்தையினாலே தொடப்படுவதற்கு முன்பதாக உலகத்தை பார்த்தார்கள். வார்த்தையினாலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையினாலே தொடப்பட்ட பொழுது உன்னதரை பார்த்தார்கள். அதுவரையிலும் உலகை பார்த்த பொழுது வேதனையும் பயமும் படபடப்பும், அவர்கள் உன்னதரை பார்த்த பொழுதோ, உன்னதராகிய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுதோ சாட்சியாக மாறினார்கள். விசுவாச அறிக்கையை வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினார்கள். ஒன்றாய் இணைந்தார்கள், ஒன்றாய் அப்பம் சாப்பிட்டார்கள், இணைந்து ஆண்டவருக்காக வாழ்ந்தார்கள். உலகத்தை பார்த்த நிலையிலே மறுதளித்தார்கள்,
காட்டி கொடுத்தார்கள், ஓடி ஒளிந்தார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்து உன்னதரை பார்த்த பொழுதோ கடவுளுக்கு சாட்சியாக தங்களுடைய ஜீவனையே கொடுக்கும்படி தன்னை அர்ப்பணித்தார்கள். பேதுரு சொல்லுகிறார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உள்ளத்தின் அடித்தட்டிலிருந்து முழுமனதோடு அறிக்கை பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுடைய வார்த்தையினாலே நாம் தொடப்படுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும். நிறைவாக விசுவாசத்தின் வழியே நம்மை பலப்படுத்தி அவரை அறிக்கை பண்ண செய்கிறார். விசுவாசத்தின் வழியே நம்மை பலப்படுத்தி அவரை அறிக்கை பண்ண செய்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்வு, அவருடைய பணிகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்துகிறது. ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை வலுவடைய செய்கிறார். தோமா தெளிவடைந்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்புக்கு உண்மையான சாட்சியாக மாறுகிறார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல்லி உரிமை முழக்கமிடுகிறார். இது விசுவாச குரல். சீடர்களுடைய கண்கள் திறந்த பொழுது திரும்பினார்கள். எந்த எருசலேமை விட்டு புறப்பட்டு போனார்களோ அதே எருசலேமுக்கு திரும்பினார்கள். இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட நிலையிலே இனி இங்கு வாழ்ந்தால் பிரச்சனைதான், ஆகவே எருசலேமை விட்டு ஓடிப்போவோம் என்று சொல்லி பிற இடங்களுக்கு சென்றவர்கள் அதே எருசலேமிற்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்ட மாத்திரத்திலே, தரிசித்த மாத்திரத்திலே திரும்பி வந்தார்கள். எம்மாவூர் என்று சொல்கிற பொழுது தப்பி பிழைப்பதற்கான ஒரு பாதை, எருசலேம் என்று சொல்கிற பொழுது இரத்தம் சிந்துவதற்கான களம். உயிருக்கு பயந்து போன சீடர்கள் இயேசுவை கண்டு விசுவாசித்த பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு சாட்சியானவர்கள். தங்களுடைய பலவீனங்களை வெளிப்படுத்திய அதே இடத்திலே கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். எருசலேமிலே தங்களுடைய பலவீனத்தை பேதுரு வெளிப்படுத்தினார். எருசலேமிலே வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார். அதே எருசலேமிலே ஆண்டவருக்கு சாட்சியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். தங்களுடைய ஜீவனையே, தங்களுடைய உயிரையே பணயம் வைத்து இயேசுவை சாட்சியாக அறிவித்தார்கள். இந்த அப்படிப்பட்ட ஒரு சாட்சி நிறைந்த அனுபவம் ஒருவேளை நாம் காணுகிற கிறிஸ்தவ சமூகத்திலே இல்லாமல் போகலாம். விசுவாசம் இல்லை, சாட்சி இல்லை, நம்பிக்கை இல்லை, கிறிஸ்துவுக்காக சிலுவை சுமக்க யாரும் முன்வராத சூழலையே இந்த சமூக சூழலிலே நாம் காண்கிறோம். கடவுள் நமக்கு விசுவாசத்தை ஏற்படுத்துகிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார். அந்த விசுவாசத்திலே நாம் பலன் அடைய வேண்டும். தோமா உயிர்த்த கிறிஸ்துவை கண்ட மாத்திரத்திலே விசுவாசத்திலே உறுதியடைந்தவனாக சொல்லுகிறார், நீரே என் ஆண்டவர். சுமார் 3.5 ஆண்டு காலம் இயேசுவோடு கூட இருந்த பொழுது தோமாவுக்கு இந்த அறிக்கை வாழ்க்கையிலே வெளிப்படவில்லை. இப்பொழுது உறுதியோடு சொல்லுகிறார். இப்பொழுது இவர் சொல்லுகிற அறிக்கையிலே எந்த மாற்றமும் இல்லை. நீரே என் ஆண்டவர், உம்மை சார்ந்து நிற்பேன் என்று சொல்லுகிற ஒரு அர்ப்பணத்தோடு சிலுவை சுமக்க தன்னை அர்ப்பணிக்கிறார். சர் கிறிஸ்டோபர் ஹெர் என்று சொல்லுகிற ஒரு புகழ்பெற்ற கட்டடக் கலைஞர் லண்டன் மாநகரில் உள்ள சென்ட் பால்ஸ் கேத்தீட்ரல் என்று சொல்லுகிற பேராலயத்தை வடிவமைத்தவர். அதனுடைய கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய கட்டுமான பணிகளை பார்வையிடும்படியாக அனுதினமும் மாலை வேளையிலே அவர் செல்வது வழக்கம். ஒரு நாளிலே அவர் அப்படி சென்ற பொழுது அந்த பணிகளை செய்து கொண்டிருந்த சகோதரர்களிலே கருங்கற்களை சுமந்து கொண்டிருந்த ஒரு சகோதரனை அழைத்து, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டார். அந்த நபர் பதிலாக, என்னுடைய முதலாளி இந்த வேலையை செய்யும்படியாக எனக்கு சொன்னார், ஆகவே நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மிகவும் சலிப்போடு சொன்னார்.
அடுத்த நபரிடத்தில் சென்று இதே கேள்வியை இந்த கிறிஸ்டோபர்கர் கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னாராம், எனக்கு மனைவி பிள்ளைகள் உண்டு, அவர்களை காப்பாற்ற வேண்டும், ஆகவே என்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்காக நான் இப்படியாக கடினமாக உழைக்கிறேன் என்று சொன்னார். இந்த கிறிஸ்டோபர்கர் மூன்றாவது நபரிடம் சென்று இதே கேள்வியை கேட்டார். அவர் சொன்னார், இந்த மாநகரிலே கடவுள் மக்களை ஆராதிக்கும்படியாக ஒரு அழகிய பேராலயம் ஒன்று கட்டப்படுகிறது. கடவுளுக்காக செய்யப்படுகிற இந்த பணியிலே நானும் ஒரு கடைநிலை பணியாளராக பணி செய்வதற்கு எனக்கும் வாய்ப்பு கிடைத்தது என்று மகிழ்வுடன் கூறினார். நம்முடைய விசுவாச அறிக்கையின் பலமும் பலவீனமும் அது நிறைவேற்றப்படுதலிலேயே தீர்மானிக்கப்படுகிறது. ஒருவேளை நாம் அநேக வேளைகளிலே நம்முடைய விசுவாச அறிக்கைகளை நாம் வெளியிடலாம். நம்முடைய விசுவாச அறிக்கைகள் வெறும் உதட்டளவிலேயே நின்று விடாமல் அது வாழ்வுக்குரியதாய் அமைய வேண்டும். இந்த விசுவாச அறிக்கையை சொன்ன தோமா அதை இதனுடைய வாழ்விலே நிறைவேற்றினார். கிறிஸ்துவுக்கு பின் 52 தென்னிந்தியாவிற்கு வருகிறார். குறிப்பாக கேரள மாநிலத்திற்கு வந்து கிராங்கனூர் பகுதியிலே வந்து அநேக திருச்சபைகளை அங்கே உருவாக்குகிறார். கிறிஸ்துவுக்காக சாட்சியாகிறார். கிபி 72 சென்னையில் உள்ள சின்னமலையிலே வைத்து ஈட்டியாலே குத்தி கொலை செய்யப்பட்டார். கிறிஸ்துவுக்காக ஒரு நல்ல விசுவாச வீரனாக கிறிஸ்துவை அறிக்கை பண்ணிய தோமா தன்னுடைய வாழ்விலே அதை நிறைவேற்றினார். இன்று நம்முடைய விசுவாசங்கள் வெறும் உதட்டளவாக இருக்கிறதா, அல்லது உயிருள்ள விசுவாசமாக செயல் நிறைந்த விசுவாசமாக இருக்கிறதா? உயிர்த்த கிறிஸ்துவை ஆரம்பத்திலே நம்பாத சீடர்கள் கிறிஸ்துவ பந்தியிலே அமர்ந்து அப்பத்தை பிட்டு கொடுத்த பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவருக்கு உயிருள்ள சாட்சியானார்கள். தோமா சொன்னார், நீரே என் ஆண்டவர், நீரே என் தேவன். நம்முடைய வாழ்விலும் அவர் கற்றுத்தந்திருக்கிற விசுவாசத்திலே நாம் நிலைத்திருப்போம். ஆண்டவருக்கு உத்தம சாட்சிகளாக வாழுவோம். ஆம். இறை வார்த்தையை கேட்ட நாம் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கையிடுவோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் துப்பைத்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் வீழ்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் இணைந்து 339 கீர்த்தனை பாடலாகிய பாதகன் என் வினை தீர் ஐயா என்ற பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனை எண் 339.
ஜபம் செய்வோமாக. வாழ்வு தருகின்ற எங்கள் கண்மலையும் மீட்புறமாகிய கடவுளே, உம்முடைய அருள் வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். சிறப்பாக தோமாவின் பற்றுறுதியை குறித்து, அவருடைய ஒப்படைப்பை குறித்து இந்த நாளிலே இறை வார்த்தையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். உயிர்த்தெழுதலை குறித்த சந்தேகங்கள் எங்களுக்கும் ஏற்பட முடியும், ஆனால் உம்மை நம்பி உம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக நிறங்களை மாற்றுகிறீர் என்ற விசுவாசத்தோடு எங்களை உம்முடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணம் செய்கின்றோம். ஆண்டவரே, முழு உலகத்தையும் ஆளுகை செய்கின்ற ஆண்டவருடைய கரங்களிலே உலக நாடுகள், உலக மக்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கின்றோம். கொரோனா வியாதியின் பாதிப்புகளினால் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்திருக்கின்ற மக்கள் உண்டு. இந்த வியாதியை கட்டுப்படுத்துவதிலே தங்களுடைய முயற்சியினாலும் முழுமையான பலனை கண்டுகொள்ள முடியாத சூழ்நிலையும் உண்டு. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப நீர் எங்களை தண்டித்தீர் என்று சொன்னால் எங்களால் நிலைத்து நின்று வாழ முடியாது. உம்முடைய இரக்கத்தை நாங்கள் விரைவிலே கண்டுகொள்ள நீர் கிருபை தாரும். இந்த வியாதியின் தாக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக கடினமாக உழைத்து கொண்டிருக்கின்ற மருத்துவ பணியாளர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். அரசாங்கத்தின் பல்வேறு துறையினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காவல்துறையினருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே தங்களுடைய வாழ்வாதாரம் இழந்து தங்களுடைய சொந்த இல்லங்களுக்கு செல்ல முடியாமல் பணி செய்கின்ற இடங்களிலே காத்து கிடக்கின்ற தொழிலாளர்கள் உண்டு சுவாமி. அன்றாடகம் பல பிரச்சனைகளை சந்தித்திருப்போர் இந்த நாட்களிலே உண்டு. அவருடைய நல்வாழ்வுக்காக, விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேதனைகளை எல்லாம் நாங்கள் மாற்றி இவற்றையெல்லாம் கடந்து உம்முடைய கிருபையினாலே நாங்கள் விடுதலை பெற முடியும் என்ற நம்பிக்கையும் நீர் எங்களுக்கு தருகின்ற, தொடர்ந்து நீ செயல்படுவீராக. இல்லங்களிலே இருந்து இந்த தொழுகையிலே பங்கேற்ற அனைத்து இறை மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் உமக்கு தெரியும். ஆண்டவரே, சிறப்பாக திருமண காரியங்களை ஒழுங்கு செய்து தற்போது ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் மூலமாக அவற்றை தள்ளி வைத்து தொடர்ந்து ஆண்டவரே அவற்றை நிறைவேற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிற மக்களுடைய முயற்சிகளுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் எல்லா பணிவிடைகளையும் உம்முடைய கரங்களே தருகின்றோம். தொடர்ந்து எங்களை உமது கிருபையினால், உம்முடைய வல்லமையினால் ஆளுகை செய்து தடைகளை தாண்டி அன்றாடக பணிகளை உம்முடைய கிருபையோடு விரைவிலே தொடருகின்ற சூழ்நிலைக்கு நேராக எங்களை உருவாக்கி வழி நடத்த வேண்டுமாய். விடுதலை தருகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே மன்றாடும் போது எங்களை ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள பிதாவே, இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கின்றோம். தந்தை, மைந்தர், தூயாவியராகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது.
உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு நிறைவாய் வளமாய் தங்குவதாக. ஆமென்.